நான் பிஜேபி எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கின்றது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும். இதையெல்லாம் பார்த்துட்டு நான் வெளிப்படையாக இந்த நேர்காணலில் பதிவு செய்யறேன், கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே வந்து சிறையில் சங்கருக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கடலூரிலிருந்து பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் எனக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆமாம், வெளிப்படையாக அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அவருக்கு ஏதாவது உதவி சிறையில் வேணும், வழக்கறிஞர் வைக்கணும், இது போன்ற உதவிகள் ஏதாவது தேவைன்னா அவங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பிஜேபி கட்சியினரை நான் பாசிஸ்டுகள் என்று விமர்சனம் செய்திருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க, பாசிஸ்ட் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள்னு சொல்லிட்டு அந்த அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வச்சு நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். நான் பாசிஸ்டுகள் என்று விமர்சனம் செய்த பிஜேபியினருக்கு கூட ஒரு குறைந்தபட்ச தார்மீகம் இருக்கிறது, அவர்களுக்கு கூட கருத்து சுதந்திரம் முக்கியம் என்று இருக்கிறது. இத்தனைக்கும் நான் பிரதமர் மோடி அவர்களையே, அமித்ஷா அவர்களையே, பிஜேபி கட்சியினரை, ஏன் திரு அண்ணாமலை அவர்களை எப்படி விமர்சனம் செய்திருக்கேன், அவங்களுக்கு கூட எங்களை விமர்சனம் திரு சீமான் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களை கூட அவ்வளோ விமர்சனம் செய்யும்போது கூட எங்களை விமர்சனம் பண்ணிட்டோம், பட் அவன் பேசணும், யாராவது பேசணும் அப்படின்றத என்ன இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கருத்து சுதந்திரத்தின் காவலர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தான் நாட்டில் கருத்து சுதந்திரமே இருக்கக்கூடாது என்று கடுமையான முயற்சிகளை, ரொம்ப அவலமான முயற்சிகளை அண்ணாமலையே ஃபேஸ் பண்ண முடியலைங்க. திமுக நீங்க வந்து அதாவது எதிர்கட்சி அண்ணா திமுக எல்லாம் விடுங்க, அண்ணாமலையை உங்களால் எதிர்கொள்ள முடியல, அதை அவங்களே ஓப்பனாக சொல்லிக்கிறாங்க. யாரு துரைமுருகன் வந்து ஒரு பேர் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாப்புல சொல்கிறாரா இல்லைங்களா, அதாவது வந்து அண்ணாமலை வந்து எதிர்கொள்ள முடியல எங்களால் அப்படின்னு திணறோம் அப்படின்றது தான் ஒரு நிலைப்பாடு. இனி ஊடகங்களெல்லாம் கூட பாருங்கள், அண்ணாமலை செய்தியை முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, அப்போது அதை எதிர்கொள்ளணுன்ற ஒரு அடிப்படை விஷயம் கூட திமுகவில் முடியலன்னு சொன்னால் அசிங்க அசிங்கமாக கேவலமாக அடித்து தட்டுறாப்புல. நான் சொல்கிறேன், அரசியல் ரீதியாக அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கே திமுக ஆள் இல்லையா அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. தமிழக அரசியலில் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே தொடர்ந்து அண்ணாமலையை வந்து விமர்சிக்கிறாங்க, அவருடைய வளர்ச்சியை வந்து சுட்டி காட்டுறாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து அது வந்து அவங்க அவங்களுடைய அந்த பயத்தோட வெளிப்பாடாகவும் இருக்குது, ஒரு சில நேரம் வந்து ஒரு பெரிய விமர்சனமாகவும் வைக்கிறாங்க. இப்போ ஒரு ரீசண்டாக நீங்கள் ஒரு வாரம் 10 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் கட்சியில் இல்லாத ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேசக்கூடிய திரு சவுக்கு சங்கர், திரு தடா ரஹீம், இந்த மாதிரியான ஆட்களும் இன்னைக்கு வந்து அண்ணாமலை, இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையை ரொம்ப கேவலமாக விமர்சிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு அவரை பற்றி பேசுகிறாங்க, அவருடைய நற்பண்புகளை பற்றி பேசுகிறாங்க, இவர் வந்து ஒரு நல்ல தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்னைக்கு திமுகவால் பதில் சொல்ல முடியல, ஏன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரொம்ப வேலிடா இருக்கு அப்படின்னு ஒரு அந்த இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ஒரு வேறு ஒரு திசையை நோக்கி ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல உறுதியா சார், அதாவது மாற்றான் தோட்டத்தும் மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட பெருந்தலைவர்கள்ல ஒருத்தரான அண்ணா சொன்னார்னு அது எப்போதுமே ஃபேமஸா திமுகவால சொல்லப்படும். ஆனா வந்து அண்ணாதுரை மீது சொல்றவங்க வந்து அண்ணாதுரை வந்து தன்னுடைய கட்சிக்குள்ளேயிலோரையும் வளர விட்டார், அவர் பிற கட்சிகளை மதித்தார் அப்படிங்கிற பார்வையெல்லாம் அவர் மேல உண்டு. அது அவரோட அவரோட ஆட்சி காலம் ரொம்ப கம்மி, அதனால நம்ம கணிக்க முடியாது. ஆனா அவர் அப்படி இருந்திருக்கார், தன்னுடைய கட்சிக்குள்ள சுதந்திரமா அவர் வளர்ச்சியை கொடுத்துக்க எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா திமுகவினர் அதன் பிறகு இல்ல அண்ணா அதே அண்ணா திமுக எடுத்துக்கலாம், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு அவங்க பேசி பார்த்தது இல்லை, அப்படி அவங்க செயல்பட்டு நடந்துகிட்டதும் இல்லை. அவங்க வந்து ஒரு அரசியல் எதிரியை வந்து தன்னுடைய குல எதிரியாக பார்க்கிற பழக்கம் தான் அவர்களிடம் இருந்தது. முதன்முறையாக மாற்று சித்தாந்தவாதிகளை வந்து மதிக்கக்கூடிய தலைவராக திரு அண்ணாமலை வந்தது வந்து பெரிய ஆச்சரியம். அவர் வந்து அன்னைக்கு ஒரு பேட்டியில பார்த்தேன், நீங்க வந்து இப்ப என்ன படிக்கிறீங்க, என்ன யார கவனிக்கிறீங்கிறப்ப, எழுத்தாளர் அந்த விசிகேவின் கட்சியை சேர்ந்த எம்பி எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களோட எழுத்துக்களை இப்ப நான் கொஞ்சம் படிக்கிறேன் தொடர்ச்சியா. ஒரே சித்தாந்தத்தின் பக்கம் இருந்து இருகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரே குரலை கேட்க விரும்பல, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க என்ன என்ன சொல்றாங்க நான் புரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னாரு. அப்புறம் வந்து பழநெடுமாறனை வந்து அவரோட இதுல கேட்கிறப்ப அவர் சொன்னாரு, நான் சர்வீஸ்ல இருக்கிறப்ப இவரை வேற பார்த்தேன், நான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இவரோட பார்த்த பார்வை வேற, ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஈழப் போராட்டத்தை பார்க்கிற போது இவர் வந்து அதுல வந்து ஒரு காந்தியின் பங்கின போல இவர் ஒன்று செலுத்திருக்கிறாரு, அதுக்கு ஈக்குவலண்டா இல்ல அவர் சொல்றார், அந்த அதுக்கு ஒரு தார்மீக சக்தியாக இருந்திருக்கிறார், அவருடைய போராட்டத்தில் இருக்கக்கூடிய சில நியாயங்களை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பார்சியலா இப்ப வந்து பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பல பேரோட பங்களிப்புல வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிறத வந்து அது வந்து கெட்டதாகவோ நல்லதாகவோ அவங்க மொத்தமா அவங்களுக்கு மார்க் போட விரும்பாம அவங்களுடைய மொத்த செயல்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் பார்க்கக்கூடிய தலைவராக திரு அண்ணாமலை இருக்கார்.
அவர்கிட்ட பர்சனலா கேட்கப்படுறப்ப உதயநிதியை பத்தி கூட நல்லா தான் சொன்னார். எப்படி சொன்னார்னா, ஆல்ரெடி வந்து குடும்ப அரசியல்ல இருந்து ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாரு, ஆனா அவர் அவர் வந்து அந்த படிப்படியா அதுல இருந்து அந்த அது அந்த அந்த பார்ட்டியோட ஒரு அங்கமா இருந்து வந்துட்டார். கருணாநிதி மகனா இருந்தாரோ அதுக்கு அது சுமதான். இப்ப அவரோட பேரனு வராரோ, அவர் வந்து இந்த அரசியலுக்குள்ள வந்து எப்படி ஷைன் பண்ணுவாரு அப்படின்னு நான் பார்க்க விரும்புறேன், அது எப்படி நடக்கணும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கராராக எதிர்ப்பும் கராராக சண்டை போடுவோம், அந்த குவாலிட்டி அது வேற. அவர் வந்து இயல்பா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி அவர் வெளியில இருந்து இந்த அரசியல் பார்வை, அது அந்த திறனாய்வு வந்து அவர்கிட்ட இருக்கு. வெளியில இருந்து மொத்தமா இந்த ஆட்டத்தை பாக்குறது, இதுல தான் என்னவா ஓடுவோம், எதிராளி எப்படி வரும், அந்த பார்வை அவர்கிட்ட இருக்கு. இந்த பார்வை இருக்கிறவர்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்தவர்களை அனுசரித்து போகும் பக்குவமும் இருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா அத் எப்போதுமே சோ சொல்லுவாரு, அத்வானி வந்து பல நேரங்கள் இந்த ஒரு திறனாய்வாளர், இதனாலேயே அவர் வந்து அந்த ஒரு பெருந்தலைவராக ஒரு ஒற்றை அந்த இதை நோக்கி வர்றதுல சிக்கல் இருந்துச்சு. என்ன காரணம்னா, நாங்க வரலன்னா இவங்க வந்துருவாங்க, நாங்க இவ்வளவு வந்தாலும் அப்படிலாம் ஒரு திறனாய்வு பண்ணிடுவார் பல நேரங்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு அது வந்து அவர் கொஞ்சம் இடைஞ்சலா இருந்துச்சு அது பல நேரங்கள்ல. நீங்க ஏன்னா இன்னொருத்தர் ஜெயிச்சிருவாருன்னு சொல்றது வந்து ஒரு தலைவருக்கு அழகல்ல அல்ல, அது மாதிரிலாம். அப்போ வந்து அந்த அத்வானியின் ஒரு பக்குவம் வந்து இப்ப திறனாய்வு அரசியல் திறனாய்வு மனநிலை வந்து திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு. ஆனா அதை வந்து அவர் வந்து மத்த நேரத்துல காட்ட மாட்டார், அந்த எலெக்ஷன் பீக்ல வந்து அவர் காட்ட விரும்பல. அதை கரெக்டா அந்த தேர்தல் பேச்சு அப்புறம் வந்து அதை ஒட்டிய மாநாடுகள் அதெல்லாம் வேற பேசுறாரு, அரசியல் பண்றதெல்லாம் வேற பேசுறாரு. ஆனா அவருடைய பார்வை வந்து பிற தலைவர்களோட சாதனைன்னு ஒண்ணு ஏதோ ஒன்னு இருக்கு. ஒருத்தர் சும்மா அரசியல் இல்ல, அவன்கிட்ட ஏதோ கருத்து சொல்றவன் சும்மா ஏதோ இல்ல, அவன்கிட்ட ஏதோ லாஜிக் இருக்கு, அவன் கன்ஸ்ட்ரக்டிவ் அது வந்து தொடர்ச்சியாக ஒன்னு செய்யறான் அப்படிங்கிற பார்வை அவர்கிட்ட இருக்கு. இந்த பார்வையை அவர் வெளிப்படுத்துறப்ப, இது தமிழ்நாட்டு அரசியல் புதுசா இருக்கிறதுனால பிற தலைவர்கள் பிற பேர் எல்லாரும் அதை வந்து ஒரு கொஞ்சம் ஒரு அதை ஒரு வேறு பார்வையில இருந்து பாக்குறாங்க. நீங்க இந்த சவுக்கு சங்கர் வந்து அவர் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பட்டப்பேரை முதல்ல கொடுத்ததே அவர் தான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களை வந்து மிக கொச்சையாக ரொம்ப படுமோசமாக விமர்சிக்க வந்து எல்லாரையும் பழக்கப்படுத்தினது கூட அவர் தான். அப்ப வந்து அவரு தொடர்ச்சியா அவரை டார்கெட் பண்ணி அவர் வந்து பேட்டி நிறைய பண்ணி எல்லாம் பண்ணது. ஆனா வந்து அவருக்கு ஒரு அவரை கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சப்பயே வந்து முதல்ல அறிக்கை கொடுத்ததும் திரு அண்ணாமலை அவர்கள் தான். இப்ப கூட அவரோட பேட்டியில ஒண்ணு பார்த்தேன், அதுல வந்து இது போல என்ன வந்து நான் யார ஃபாசிஸ்ட்னு திட்டணும், யார வந்து யார கேவலமாக அண்ணாமலை போன்ற தலைவர்களை வந்து நான் பேசணும், அவர் தான் வந்து சங்கருக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லி பேசி அப்படி கேட்டாரு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வந்து யார வந்து ஜனநாயகத்தை காப்பாத்துவாங்கன்னு நினைச்சனோ அவங்க தான் என்னுடைய குரல் வலியை கழுத்து நெரிச்சு அந்த என்னுடைய பேச்சை நிப்பாட்டணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா அது வந்து இது அவர் என்னமோ அது புதுசா சொல்ற, அதாவது அண்ணாமலை பத்தி சொன்னது புதுசு, ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் வந்து அதனால நேரடியா பாதிக்கப்பட்டவர் பல காலத்துல, அவர் என்னமோ புதுசா அதை நம்பியிருக்காரு அவங்க காப்பாத்துவாங்கன்னு, அது எப்படின்னு தெரியல. ஆனா வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னை கடுமையாக இப்படி விமர்சிச்ச, தன்னை வந்து தனக்கு ஒரு பட்டப்பேரை கொடுத்து தமிழ்நாடு முழுக்க தன்னை, ஆனா அது பாசிட்டிவா முடிஞ்சிருச்சுங்கிறது வேற. ஆனா வந்து அப்படிப்பட்டி அப்படி அழைத்த ஒரு நபரை, தன்னை கேவலமாக கொச்சையான வார்த்தைகளால அழைத்த ஒரு நபரை, தன்னுடைய கட்சியை வந்து இதா இது பண்ண நபரை வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம, இன்னைக்கு வந்து நீ வந்து ஒரு அரச அடக்குமுறைகளால நீ வந்து தாக்குதலுக்குள்ளா இருக்கிற, அது உனக்கும் தான் எனக்கும் தான் எல்லாருக்கும் தான் அப்படின்னு ஒரு பொதுவா நினைச்சு அதுல இருந்து மீட்கிறதுக்கு கொள்கை கட்சி அதெல்லாம் தேவையில்ல. இந்த அரசால் பாதிக்கப்படுறவனுக்கு வந்து ஒரு அதுவும் அவன் ஏதோ ஒரு உண்மையை பேசுறதுனால அவன் பாதிக்கப்படுறது வந்து தப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில வந்து அவர் செயல்பட்டது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அவர் பாராட்டினது வந்து பரவாயில்ல. அப்ப வந்து அந்த தமிழக அரசியல் வந்து மெல்லமாக அண்ணாமலையினுடைய குரலை கேட்க ஆரம்பித்து விட்டது. அந்த களம் அவர் மேல் வந்து ஒரு கரிசனத்தை திருப்ப ஆரம்பித்து விட்டது. அவருடைய உழைப்பை வந்து அது மெல்லமா ஒரு வருடத்துக்குள்ள அங்கீகரிக்க ஆரம்பிச்சது வந்து அவருடைய கடும் உழைப்பை தான் காட்டுது. அவரு அவர் வந்து எதையும் போலியா நடிக்கல, சீரியஸா ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு, அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க களம். அதுல வந்து இந்த மாதிரி கருத்துருவாக்கிகளா இருக்கட்டும், பல அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், அவங்க வந்து இவரை வந்து ஒரு பாசிட்டிவ் சக்தியா தமிழ்நாட்டுல எழுந்து வர சக்தியா பாக்குறாங்க அப்படின்னு நல்லா புரியுது.